நீர் பஞ்சபூதங்களில் இன்று நீர். பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, வானம், வாயு. இந்த பூமி தோன்றிய போது தீ என்னும் பூதத்தின் ஒரு பகுதியிலிருந்து திரவ நிலையில் உள்ள நீர் என்னும் பூதம் சுவை என்னும் குணத்துடன் உண்டானது. அத்துடன் ஆகாயம், காற்று, தீ என்னும் பூதங்களின் குணங்களான ஒளி, தொடு உணர்வு மற்றும் உருவம் என்னும் மூன்று குணங்களுடன் தனது சொந்த குணமான சுவை என்னும் குணத்துடன் நான்கு குணங்களுடன் நீர் என்னும் பூதம் விளங்குகிறது. நம் உடலும் இந்த உலகமும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் பஞ்சபூதங்களால் நிர்வகிக்கப்படுகிறது. நமது உடலின் மொத்த எடையில் 70% நீர்தான் உள்ளது. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் சராசரியாக குடிக்கும் தண்ணீரின் அளவு 60,000 லிட்டர். நம் உடல் எடையில் 9% இரத்தத்தில் ஆனது. இந்த இரத்தத்தில் 90% நீர்தான். நாம் நீர் அருந்தாமல் 3 முதல் 5 நாட்களுக்கு மட்டுமே உயிரோடு இருக்க முடியும். உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நீர் அந்த அளவுக்கு முக்கியமான ஒன்று. நீரை மந்திரம் மூலம் அணுகுண்டாக மாற்றும் வல்லமை நம் ரிஷி முனிவர்களுக்கு இருந்தது. ஒரு உள்ளங்கை நீரை மந்திரம் மூலம் சாபமாகவோ வரமாகவோ மாற்றும் அரிய வித்தை அவர்களுக்கு மட்டுமே தெரியும். இதனால் தான் பெண்களை திருமணம் செய்து கொடுத்தாலும் தானங்களை செய்தாலும் நீரை பயன்படுத்தினர். சாபம் கொடுக்கவும் வரம் கொடுக்கவும் நீரை பயன்படுத்தினர். பஞ்சபூதங்களின் செயல்பாடுகளால் தான் மனித உடல் உருக்கொண்டுள்ளதாக சித்தர்கள் கூறுகின்றனர். நிலம், நீர், தீ, வலி, விசும்பு என்பன பஞ்சபூதங்கள், அதாவது 5 பூதங்கள். பஞ்சபூதங்களுக்கும் சிவபெருமானை தலைமையாக்கி பஞ்சபூத தலங்களை நம் முன்னோர்கள் நிறுவியுள்ளனர். சிவபெருமான் இந்த 5 ரூபத்தில் இருக்கும் தலங்கள் காஞ்சிபுரம் மண், திருவானைக்கால் நீர், திருவண்ணாமலை நெருப்பு, காலகஸ்தி காற்று, சிதம்பரம் ஆகாயம். நீர்த்தலம் ஜம்புலிங்கேஸ்வரர் கோயில் திருவானைக்காவில். பஞ்சபூதங்களில் நீரினை இத்தலம் குறிக்கிறது. திருவானைக்கா பஞ்சபூத தலங்களில் ஒன்றான அப்புத்தலமாகும். வடமொழியில் அப்பு என்பதன் பொருள் நீர். மூலவர் ஜம்புகேஸ்வரர். இங்கு இருக்கும் ஜம்புலிங்கம் அன்னையால் செய்யப்பட்டது. ஒரு முறை பூமிக்கு வந்த அம்பிகை சிவனை வழிபட சித்தம் கொண்டார். அழகிய காவேரியில் சிறிது நீர் எடுத்து லிங்கம் வடித்தார். அம்பிகையின் திருக்கரங்களில் இருந்த நீர் லிங்கமாக மாறியது. அம்பிகை அந்த லிங்கத்தை வழிபட்டு ஆனந்தம் அடைந்தார். நீரால் செய்யப்பட்டதால் அந்த லிங்கம் ஜம்புகேஸ்வரர் என வழங்கப்படுகிறது. இங்குள்ள இறைவன் தரைமட்டத்திற்கு கீழே அமைய பெற்றுள்ளது. கருவறையின் தரையில் எப்போதும் தண்ணீர் கசிவு இருந்து கொண்டே இருக்கும். முற்றிய கோடையில் காவேரி வறண்டிருக்கும் நேரங்களிலும் இந்நீர் கசிவு வற்றுவதே இல்லை. திருவானைக்காவல் கோவிலை சுற்றி நீர்மட்டம் சுமார் 40 அடிக்கு கீழ் கிடைக்கும் நிலையில் சிவபெருமான் நீர்லிங்கமாக உள்ள மூலஸ்தானத்தின் தரையில் எப்போதும் நீர் ஊறிய வண்ணம் இருப்பது அதிசயமான நிகழ்வு தானே. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.